செஞ்சலாமா? செஞ்சலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் முட்டை வேக வச்சுப்போம். பழுப்பு கொஞ்சம் போட்டலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். அப்படியே சீரம் தான் அப்படியே போட்டு அரைச்சிட வேண்டியதான். புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம். ஸோ முட்டை வந்துடுச்சு, எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மசாலா தடவை இல்லாம் சரி, 1 ஹவர் அப்படியே ஊறட்டும், அதுக்கப்புறம் பண்ணிடலாம். ஆ, 1 ஹவர் ஊறட்டும். இது சீனை எடுத்துக்கோ. சூப்பர். சரி, முடியலாம். கை பார்த்து இப்படியே கீழே எப்படியும் ஒரு 3 ஹவர் குக் பண்ணுவோம். சால்ட் போட்டுப்போம், உப்பு போட்டுப்போம். ஓகே, லைட்டா அப்படியே எண்ணெய் ஊத்திப்போம். இதா பண்ணனும். போ.
இதை அப்படி தள்ளி விட்ருங்க. அந்த சைடு அந்த சைடு அப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டு மூடி விட்டு அங்கே கை பிடிச்சா சுடும். சரி, 25 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடுங்க, கையை வச்சு மூடாது சுடும். தக்காளி தோல் உரிச்சிடலாம். பார்த்து வர வரைக்கும் எடுத்துருவேன். சூரிச்சாச்சு. ஸோ பஜ்ஜி மிளகா 6 பீஸ் போட்டுடலாம். காரம் இருக்காது. ஸோ இதை அப்படியே அரைச்சிடலாம். சொல்ல போதும். ஸோ அரைச்ச மசாலா அப்படியே ஊற்றிடலாம். போதும். திருப்பி ஒரு 1 hour குக் பண்ணோம் அப்படியே. ஸோ எண்ணெய் ஊற்றிடலாம். போதும். அரைச்ச மசாலா. ஸோ வெங்காயம் தக்காளி பஜ்ஜி மிளகா அரைச்ச மசாலா ஊற்றிடும். அரைச்ச மசாலா சேர்த்துக்கோம். ஃபஸ்ட் ஃபஸ்ட் அரைச்ச மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். அப்போதும் அவுச்ச மூட்டை ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுவும் 3 மணி நேரம் செத்துலாமா? எடுத்துடலாம். வாங்கப்பா. ஓகே, சொல்லுது இங்கே பார்த்து சுட போது டக்குன்னு எடுத்து வச்சணும். கறி மட்டும்தான் சுட போது பார்த்து சுட போதுனாக்கா அவங்க எடுத்து போன பிச்சு பிச்சு அப்படியே அருமையா வந்து வச்சேன். வெந்திருக்கா? இந்த
பீஸாக இருக்குது.